எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் வரகரிசியும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம ஊர் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணுறதுக்கு முதல்ல வெள்ளை சோளம் வந்து ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் வரகரிசி வந்து அரைக்கப்பளவுக்கு அளந்துட்டு இதை தனித்தனியாக தான் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோங்க. ஒன்றா சேர்த்து ஊற வச்சோன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும்போது வெள்ளை சோளமும் இந்த வரகரிசியும் நல்லா நைஸாக அரைஞ்சி வராது. அதுக்காக நம்ம தனித்தனியாக தான் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். கண்டிப்பாக 10 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நான் வந்து மோஸ்ட்லி நைட்டே ஊற வச்சுருவேங்க. நைட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சோன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மறுநாள் காலையில் காட்டுறேன் பாருங்கள். வரகரிசியும் சரி வெள்ளை சோளமும் சரி எவ்வளோ நேரம் ஊறினாலும் அதோடய சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஊறி போய் ரெடியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours கிட்ட ஊற வச்சுருக்கிறேன் நான். இப்போ வரகரிசி ஊற வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் வெள்ளை சோளம் ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக வடிச்சிடலாங்க. பெரிய மிக்சி ஜாரில் நான் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை சோளத்தை சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்தோன்னா நல்லா அது வந்து கொஞ்சம் நல்லா பவுடராக நமக்கு அரைஞ்சி வருங்க. ஒரு சுத்து சுத்திட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த எட்ஜஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் அந்த விளிம்புல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து சேர்த்துடலாங்க. அப்போதான் எல்லாமே நல்லா ஈவனா நமக்கு நைஸா அரைஞ்சி வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியான பேஸ்டா அரைச்சிட்டு வரலாம். முதல்லயே நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்தோம்னா நல்லா நமக்கு அரைஞ்சி கிடைக்கும். வெள்ளை சோளத்தை இப்போ நல்லாவே நம்ம அரைச்சாச்சுங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி பார்த்தோன்னா ரவை மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை தனியாக வச்சுட்டு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஏன்னா வரகரிசி நம்ம அரை கப் தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட தண்ணியையும் ஃபுல்லாக வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் டைரெக்டாக சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி முதல்ல ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த வரகரிசி வெள்ளை சோளம் சேர்த்து நம்ம வந்து இன்னைக்கு இடியப்பம் தான் செய்ய போகிறோங்க. இந்த அளவுகளோட பண்ணிங்கன்னா அரிசியே சேர்க்காம உங்களுக்கு ஹெல்த்தியான மில்லட் இடியப்பம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வரகரிசியும் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி வெள்ளை சோளம் அரைச்ச மிக்சி ஜாரில் இந்த வரகரிசியும் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்தோன்னா ரெண்டு மாவுமே நல்லா கலந்து நமக்கு வந்து அப்படியே பட்டு மாதிரி மாவு ரெடி ஆகிடுங்க. இதை ஒன்றா சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இடியப்பத்துக்கான ப்ரொசீஜர் வந்து 1x1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக டைரெக்டாக மாற்றிடலாங்க. கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும் போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த பாத்திரம் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லாவே திக் பாட்டம் இருக்கும். அரைச்ச விழுத அப்படியே டைரெக்டாக இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா மாவு வேக வேக அது நல்லா ஒன்று திரண்டு பந்து மாதிரி வரும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். வேகும்போது மாவு இறுகி தான் வருங்க, அதனால் பயப்படாமல் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு வெந்து திரண்டு வந்ததுக்கப்புறம் கையால் உங்களுக்கு ஒரு வேளை கிளற முடியலைன்னா அந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணுறது இருக்கும் இல்லையா, அது வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். நான் நடுவில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துருக்குறேங்க. நல்ல மாவு வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கை பொறுக்கிற சூட்டில் மாவு இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சாஃப்டான இடியப்ப மாவு ரெடி ஆகிடும்.
ஒருவேளை உங்களால் மாவு சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி அழுத்தி பிசைய முடியலைன்னா ஒரு டவலில் வச்சுட்டு கூட நம்ம அழுத்தி பிசையலாம். இல்லைனா பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதையே வந்து கொஞ்சம் வச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பண்ணினாதான் மாவு வந்து நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் இடியப்பம் பிழியறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மாவு எடுத்து நல்லா பிசையும் போது நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதை வந்து முறுக்கு அந்த பிழியிற இடியப்ப உரல் இருக்கு இல்லையா அதில் சேர்த்து நான் வந்து ஆல்ரெடி இடியப்ப தட்டில் நல்லெண்ணெல்லாம் கிரீஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதில் பிழிஞ்சோன்னா பிழியவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை இடியப்பம் பிழிய கஷ்டமாக இருக்குன்னா பிடிக்குளக்கட்டை குளக்கட்டை பண்ணால் கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நான் வந்து ஒரு மூணு தட்டு இடியப்பம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டு வந்து அந்த குட்டி குட்டி குளக்கட்டை மாதிரி நான் வந்து அப்படியே உருட்டி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து எப்போவும் இடியப்பம் வேக வைக்கிற மாதிரி இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு ஒரு 8-10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சோன்னா நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி நமக்கு வந்து வெள்ளை சோளத்தில் பண்ணின இடியப்பம் குளக்கட்டை ரெடி ஆகிடுங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கிற நேரத்தில் என் பொண்ணுக்கு நான் வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் கொடுப்பேன், அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ தேங்காய் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா பால் நமக்கு வந்து எல்லாமே அந்த தேங்காயிலேருந்து கிடச்சிரும். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நான் கரும்பு சர்க்கரை சேர்க்குறேங்க, பட்டை தீட்டாத சர்க்கரை. ஸோ இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ இடியப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த இடியப்பத்துக்கும் அரிசி மாவில் செய்கிற இடியப்பத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா நம்ம அரிசி மாவில் செய்கிற இடியப்பம் வந்து உதிரி உதிரியாக உடஞ்சி போகாமல் நம்ம எடுக்கிறதுக்கு வரும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம கையில் தொட்டாலே உடையிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி குழக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. குழக்கட்டை சூடாக இருக்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நார்மல் அரிசி மாவில் செய்கிற மணி குழக்கட்டை மாதிரியே தான் இருக்கும். இப்போ இந்த இடியப்பத்தை நான் தட்டில் மாற்றிட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு சர்க்கரை தேங்காய் பூ சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டான வெள்ளை சோளை வரகரிசி இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியப்பம் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் பூ சர்க்கரை சேர்த்து இனிப்பாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா உதுத்து விட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகாய் உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் தாளிச்சுட்டு நம்ம உப்மா மாதிரி அதுக்கப்புறம் சேவை மாதிரி கூட நம்ம வந்து சர்வ் பண்ணலாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த குளக்கட்டை வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்து இட்லி பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.